சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தில் பலத்த காற்று காரணமாக நடுக்கடலில் கவிழ்ந்த 3 ஃபைபர் படகுகளை மீட்கும் முயற்சியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கந்தன் ரமேஷ், சூரன் சின்னையா, வல்லரசு மாரியப்பன், சித்திரவேல் உள்ளிட்டோருக்கு சொந்தமான 20 படகுகளில் 120 மேற்பட்டோர் நேற்று மாலை ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்று உள்ளனர். நேற்று இரவு நடுக்கடலில் மீனவர்கள் தங்கி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியுள்ளது. இதில் கந்தன், ரமேஷ், சூரன் உள்ளிட்டோருக்கு சொந்தமான 3 படகுகள் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது. இதனை அறிந்த மற்ற மீனவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டு இருந்த மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து கடலில் மூழ்கி 3 படகுகளையும் மீட்கும் பணியில் மற்ற கிராம மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை 2 படகுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3வது படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சேதமடைந்த படகுகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடுவாய் மீனவர் கிராமத்திலிருந்து நேற்று மாலை சுமார் 3 மணி அளவில் மீன்பிடிக்க 20 படகு மேல் சென்றார்கள். அதில் 120 நபர்கள் இருந்தார்கள். எதிர்பாராத விதமாக நேற்று இரவு 1 மணி அளவில் மழை காற்று புயல் காற்றாக வீசப்பட்டு 3 படகுகள் கவிந்துவிட்டது. இதில் பக்கத்தில் இருந்த அருகில் இருந்த படகுகள் காப்பாற்றி 2 போட்டை காப்பாற்றி கொண்டாந்தாங்க. இன்னும் 1 போட்டை காப்பாற்ற முடியவில்லை. இதுவரையிலும் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள கிராமம் மோர்க்கரை, தொடுவாய் கிராமம் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்தும் போட்டு கிடைக்கவில்லை. இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதனால் அரசு எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சேதாரத்தை வழங்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.